டைட்டானிக் என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது பிரம்மாண்டம், சொகுசு, ஆடம்பரம், கம்பீரம் என்ற வார்த்தைகளே. இவ்வித வார்த்தைகளுக்கேற்றபடி வசதிகளை கொண்டதுதான் அந்த கப்பல். ஆனால் எவரும் எதிர்பாரா வண்ணமாக தனது முதல் பயணத்திலேயே பேரழிவை சந்தித்த டைட்டானிக் முழுவதுமாக மூழ்கும் முன் நடந்த மறக்க முடியாத ஒரு சம்பவம் நமக்கு கற்றுத்தரும் பாடத்தை நாம் தியானிக்கலாம். டைட்டானிக் கப்பல் உடைந்து அது அபாய சிக்னல்களை எழுப்ப ஆரம்பித்தது. அப்போது அதன் அருகில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த மூன்று கப்பல்கள் செயல்பட்ட விதத்தை விளக்கவே இப்பதிவு. டைட்டானிக் கப்பல் இருக்கும் தூரத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தூரத்தில் சாம்சன் என்ற கப்பல் இருந்தது. மேலும் அதில் இருந்தவர்கள் டைட்டானிக் கப்பலில் இருந்து ஆபத்து என்பதை குறிக்கும்படியான வெள்ளை நிற வெளிச்சம் வானளவு எழுப்பப்பட்டதை கண்டார்கள். ஆனால் சட்டத்திற்கு புறம்பான முறையில் கடற்சிங்கங்களை அவர்கள் வேட்டையாடி கொண்டிருந்த காரணத்தினால் இவர்களுக்கு உதவப்போய் நாம் காவல்துறையிடம் மாட்டிவிடக்கூடாது என்பதால் இவர்கள் உதவ முன்வரவில்லை. இந்த கப்பல் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், பாவத்திலும் குறிப்பாக யாருக்கும் தெரியாமல் செய்யப்படும் அந்தரங்க பாவங்கள் தேவையில் இருப்போருக்கு உதவி செய்ய முடியாதபடி நம்மை தடுத்துவிடும் என்பதே. பாவம் செய்ய பழகி கொண்டவர் மற்றவரை குறித்து எவ்வித கரிசனை அற்றவராகவே இருப்பார். எனவேதான் பரிசுத்த வேதம் சொல்வதை கவனியுங்கள், பாவம் செய்கிறவன் இனி பாவம் செய்யாமல் தேவையில் இருப்பவனுக்கு உதவத்தக்கதாக நலமான வேலை செய்து பிரயாசப்படக்கடவன். இரண்டாவது, டைட்டானிக் கப்பல் இருக்கும் தூரத்திலிருந்து 22 கிலோமீட்டர் தூரத்தில் கலிஃபோர்னியன் என்ற கப்பல் இருந்தது. ஆனால் இந்த கப்பல் முழுவதும் பனிக்கட்டிகளால் சூழப்பட்டிருந்தது. ஏற்கனவே மிகவும் இருட்டாக இருந்த காரணத்தினால் சரியாக எதையும் பார்க்க முடியவில்லை. மேலும் இந்த கப்பலின் கேப்டன் டைட்டானிக் கப்பலில் இருந்து ஆபத்து என்பதை குறிக்கும்படியான வெள்ளை நிற வெளிச்சம் வானளவு எழுப்பப்பட்டதை கண்டார். எனினும் இந்த இருட்டில் பனிக்கட்டிகளை கடந்து சென்று உதவுவது இப்போது சாத்தியமில்லை என்று கருதி காலையில் பார்த்து கொள்ளலாம் என்றெண்ணி தூங்க சென்று விட்டார். ஆகவே இந்த கப்பலும் உதவ முன்வரவில்லை. இது நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவெனில், ஒருவருக்கு உதவும்படியாக ஏற்ற சூழல் வரும் வரை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டே காத்து கொண்டிருக்க கூடாது. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்ற வசனத்தை நாம் கவனிப்பது நல்லது. நன்றே செய்வோம், அதை இன்றே செய்வோம். மூன்றாவது, கற்பாத்தியா என்ற கப்பல். கற்பாத்தியா என்ற கப்பலுக்கே என்னை காப்பாத்தியா என்ற சத்தம் கேட்டது போல டைட்டானிக் கப்பல் இருந்த இடத்திலிருந்து 93 கிலோமீட்டர் தூரத்தில் சென்று கொண்டிருந்த இந்த கப்பல் வானொலி வாயிலாக இவர்களின் நிலைமையை அறிந்து கொண்டது. உடனே கப்பலின் கேப்டன் பனிப்பாறைகளின் மத்தியில் டைட்டானிக் கப்பலுக்கு உதவும்படி கப்பலை ஓட்டும்படியாக பிரயாசம் மேற்கொண்டார். பனிப்பாறைகளின் மத்தியில் கப்பலை எவ்வாறு ஓட்ட வேண்டும் என்று தன்னோடிருந்த மற்ற மாலுமிகளுக்கு கட்டளை கொடுத்து கொண்டும் டைட்டானிக் கப்பலை சென்றடையும் வரை தனது கையை உயர்த்தியும் கண்களை மூடியும் அடிக்கடி ஜெபித்து கொண்டிருந்தார். இவரின் இந்த செயலே 705 பயணிகளை டைட்டானிக் கப்பலிலிருந்து காப்பாற்ற உதவியது. இந்த கற்பாத்தியா கப்பலின் கேப்டனே டைட்டானிக்கின் ஹீரோ என்று அழைக்கப்படுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கப்பலின் கேப்டனைப் போலவே நாமும் ஜபத்துடன் பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனெனில் தேவையுள்ளோருக்கு உதவுவது தேவனை நேசிப்பதற்கு சமம். எப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு உதவலாம் என்ற வழிகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்துவிட்டால் உடனே அதை செயல்படுத்த வேண்டும். இல்லையேல் அது பாவமாகிவிடும். உலகிலுள்ள எல்லாருக்கும் நாம் உதவிட முடியாது. ஆனால் நாம் செய்யக்கூடியது தேவையுள்ள மனிதருக்கு தேவையுள்ள நேரத்தில் தேவையுள்ள உதவியை செய்வதே தேவனுடைய பார்வையில் சிறந்தது. இவ்வித கர்பாத்தியா கப்பல் போன்று மற்றவர்களுக்கு தன்னால் இயன்றதை செய்ய துணிவும் பணிவும் அர்ப்பணமும் நம்மில் துளிர்க்க தேவன் உதவி செய்வாராக. ஆமேன்.